ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மீடியா. நான் வெற்றி. இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு யூடியூபர்ஸ்க்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோ எடிட்டிங் பற்றி பார்க்கலாம். ஃப்ரீ தான், 100% ஃப்ரீ தான், நோ வாட்டர் மார்க்லாம் எதுவும் கிடையாது. வீடியோ எடிட்டிங்கோட நேம் பார்த்தீங்கன்னா மினி டூல் மூவி மேக்கர்னு சொல்லிட்டு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, விண்டோஸ் யூசர்ஸ் வந்து பெஸ்ட்டான சாய்ஸ் இந்த மினி டூல் மூவி எடிட்டர். நீங்கள் வந்து ஃபில்மோரா, ப்ரீமியர் ப்ரோ, மோவாவி வீடியோ எடிட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃப்ரீ வீடியோ எடிட்டரான மினி டூல் மூவி மேக்கரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ட்ரான்சிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டைட்டில் அனிமேஷன் நிறையா இருக்குது. என்னோடய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும் இந்த மினி டூல் மூவி மேக்கர். ஓகேங்களா? ஸோ மினி டூல் மூவி மேக்கரை வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ப்ரௌசரில் மினி டூல் மூவி மேக்கர்னு கொடுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நெட்டு வந்து கனெக்ட் ஆகலை. நெட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து மினி டூல் மூவி மேக்கரோட சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த சைட்டுக்குள்ளே வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மினி டூல் மூவி மேக்கர் வந்து ஃப்ரீ 4.0 விஷன் கொடுத்துருக்காங்க. ஆடட் கார்ட்டூன் அனிமேட்டட் எலிமெண்ட்ஸ் ஆர் டூ கிளிப்பு, ஆன்லைன் ரிசோர்ஸ், ட்ரான்சிஷன், எஃபெக்ட்ஸு, டெக்ஸ்ட்டு, மோஷன் எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய விதமான நமக்கு தேவையானதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. யூடியூபர்ஸ் வந்து பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் இந்த மினி டூல் மூவி மேக்கர். இங்கே பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்டாலர் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஜஸ்ட் வந்து ஒரு 2.3 MB தான், 2 MB தான். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டவுன்லோட் ஃபோல்டரில் இருக்கும் செட்டப் ஃபைலில் ஜஸ்ட் வந்து ஒரு 2 MB தான். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு இன்ஸ்டாலர். டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த செட்டப்பை வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். இது டவுன்லோட் இன்ஸ்டால் ஆகிறது நெட்டை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மினி டூல் மூவி மேக்கரை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதை வந்து நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு மினி டூல் மூவி மேக்கர். பார்த்தீங்கன்னா மினி டூல் மூவி மேக்கர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட், ஓப்பன் ப்ராஜெக்ட் இருக்கும். மூவிஸோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேவையானதெல்லாம். நமக்கு வேண்டாம், அதனால் நான் வந்து கேன்சலை கொடுத்துட்டு கேன்சலை கொடுத்துறேன். கேன்சல் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஐக்கான் இருக்கும், மோர்னு சொல்லிட்டு. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துடலாம். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தா ப்ராஜெக்ட் வந்து நியூ வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா மினி டூல் மூவிக்கோட இன்டர்ஃபேஸ். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிவியூ பேனல் பிளேயர்னு சொல்லிட்டு. கீழே தான் பார்த்தீங்கன்னா டைம் லைன், ட்ராக்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மீடியா ஃபைல்ஸ், இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். மீடியாவில் இருக்குது ட்ரான்சிஷன்ஸ், எஃபெக்ட்ஸ், டெக்ஸ்ட், மோஷன்ஸ், அப்புறம் எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ்ன்றது எமோஜிஸ் எல்லாம் இருக்கும் இதில். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து மீடியாவில் போயிடலாம். இது பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது, நம்ம இன்னும் ஃபைல் எதுவும் இம்போர்ட் பண்ணி வைக்கல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இம்போர்ட் மீடியா ஃபைல் அந்த ஃபோல்டருக்கு ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா நீங்கள் உங்கள் ஃபைலில் இருக்கிற வீடியோஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல் வந்து மீடியா வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனது வந்து ஜஸ்ட்டு வந்து மவுஸ் கர்சரை அந்த ஃபைலுக்கு மேலே கொண்டு போனீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ப்ளே ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைம் லைனில் செட் ஆகிடும். டைம் லைனில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ ப்ராப்பர்ட்டிஸில் கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், பிரைட்னஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ரொட்டேஷன், ஸ்பீடுன்னு சொல்லிட்டு பேசிக்ஸ் வந்து வீடியோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக்ல பார்த்தீங்கன்னா அண்டு அண்ட் ரீடு ஐக்கான் இருக்கும், அப்புறம் டெலிட் ஐக்கான், அப்புறம் வந்து ஸ்ப்ளிட் ஐக்கான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அண்டு ஸ்லோ மோஷனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக்கை வந்து ஜூம் இன், ஜூம் அவுட் பண்ணிக்கிறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ட்ராக்கை வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம மினி டூல் மூவி மேக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ட்ராக், ஒரு வீடியோ ட்ராக் தான் இருக்கும். வேணும்னு நம்ம வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் ட்ராக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஆடட் எம்டி ட்ராக்கை கொடுத்தோம்னா ட்ராக் வந்து ஒரு எம்டி ட்ராக் வந்து ஆட் ஆகிடும். வேணானாலையும் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் எம்டி ட்ராக் கொடுத்தோம்னா எம்டி ட்ராக் வந்து டெலிட் ஆகிடும். இப்போ ப்ளே அழுத்துறதுக்கு ப்ளே ஐக்கான் ட்ரிங்க்கு ஆக ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். அகைன் ஸ்பேஸ் பார ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் பேக்வேர்ட் அண்டு ஸ்டெப் ஃபார்வர்டு 1 frame சொல்லிட்டுருக்கோம். ஒரு ஒரு ஃப்ரேமாக ரன் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூமுக்கு வந்து நம்ம எடிட்டிங் பண்ணுறப்போ வால்யூம் அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஐக்கான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டூரேஷன் வந்து இந்த மவுஸ் க்ரஸர் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதுக்கான டூரேஷன் இங்கே காட்டும். இது வந்து அந்த கிளிப்போட மொத்த டியூரேஷன்,
மொத்தம் டியூரேஷன் வந்து இங்கே காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோடு இருக்குது, ஃபுல் ஸ்க்ரீன் மோடை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அப்படின்னா எஸ்கேப் ஐக்கான் கொடுத்துட்டோம்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோடு டிசபிள் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சாதாரணமாக ப்ளே பண்ணோம்னா ப்ளே ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 செகண்ட் இருக்குது, எனக்கு அவ்வளோ வேணான்னாலையும் நம்ம வந்து இந்த கிளிப்புக்கு எண்டில் வந்தீங்கன்னா டபுள்யூஆர் மார்க் வரும், நம்ம கம்மி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் இசட் கொடுத்தோம்னா அண்டு ஆகிடும். அப்படி இல்லைனாலையும் ஸ்பிளிட் ஐக்கான் இருக்கும், ஸ்பிளிட் மீடியா அட் த ப்ளே ஹெயிட் லொக்கேஷன் சொல்லிட்டு இந்த ட்ராக் லைன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஜஸ்ட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா கட் ஆகிடும். கட் ஆனது பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு சின்னதாக கேப் இருக்கும், இந்த கேப்பை ரிமூவ் பண்ண முடியாது. இந்த கேப் எதுக்காக இருக்குன்னா இந்த கிளிப்புக்கும் இந்த கிளிப்புக்கும் ரெண்டு கிளிப்புக்கும் பார்த்திங்கன்னா ட்ரான்சிஷன் ஆட் பண்ணுறதுக்காக இந்த கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் இருக்கிறதுனால இந்த கேப்பில் வந்து இப்போ வீடியோ வந்து எம்டியாக ப்ளே ஆகுமா நீங்கள் நினைக்க வேணாம், அந்த கேப் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ அந்த கேப் வந்து இருக்காது, ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத பாட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பாட்டை டெலீட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணோம்னா அந்த பாட்டை டெலீட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா டெலீட் ஆன எம்டி ஸ்பேஸில் வந்து அடுத்த கிளிப்பு வந்து செட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் அண்டு நான் வந்து கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஃபைலில் வந்து ஒரே ஒரு வீடியோ ஃபைல் தான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், அடுத்தது ஒரு இமேஜ் ஃபைல் ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பிக்சரில் பேக்ரவுண்ட் இமேஜில் எனி இமேஜ் ஃபைல் வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் ஃபைல் ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இமேஜ் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்கஸ் கிரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆடட் பண்ணியாச்சு, வந்துடுச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிளிப்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே இருந்து ஒரு ஆடியோ கிளிப்பு கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், மியூசிக்கில், பிக்சல் மியூசிக்கில். ஸோ ஆடியோ மியூசி வந்துருக்கு, இதையும் பார்த்திங்கன்னா ஆடியோ மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து ப்ளே ஆகுது. ஸோ ஆடியோவை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோ எடிட்டரில் பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்கை ஹைட் பண்ணுறது, லாக் பண்ணுறது, ஹைட் பண்ணுறது அந்த மாதிரி ஐக்கான் எதுவும் இல்லை இந்த மினி டூல் மூவி மேக்கரில். ஏன்னா ஃப்ரீ அண்டு சிம்பிளாக இருக்கும், பட் ஆனால் பெஸ்ட்டானதாக இருக்கும் நம்ம யூடியூபர்ஸ்க்கெல்லாம். ஸோ இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராக் லைனில் இருக்குது, இந்த வீடியோவுக்கு உண்டான வீடியோ ப்ராப்பர்ட்டிஸ் பேசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. கான்ட்ராஸ்ட் நம்ம வந்து இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன், கான்ட்ராஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே வந்து சேச்சுரேஷன், ஸோ பிரைட்னஸ்ஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த வீடியோவுக்கு அந்த கிளிப்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் அப்ளை ஆகுது. சாரி, இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டேன், இதை செலக்ட் பண்ணியிருக்கணும். டியூரேஷன் இதுலேருந்து இமேஜுக்கு வந்து டியூரேஷனை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், பிரைட்னஸ், வேணும்னா ரீசெட் கொடுத்துடலாம், ஓகேங்களா? ரொட்டேஷனில் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், எவ்வளோ டிகிரி வேணுமோ, இல்லைனா ஃப்ளிப் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம் இந்த மாதிரி, இல்லைனா தலைகீழை மாற்றிக்கலாம், ஓகேங்களா? ரீசெட் கொடுத்துட்றேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. வீடியோவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் அண்டு ஸ்பீட் டெஸ்ட்டு வந்து தனியாக இருக்குது. ஸ்பீட் டெஸ்ட் எதுக்காகனா நம்ம ஸ்லோ மோஷன் ஃபாஸ்ட் மோஷன் கொடுக்குறதுக்காக. இப்போ வந்து ஸ்பீடு வந்து 1x இருக்குது, இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8x கொடுத்துட்டோம்னா குறைஞ்சிரும், ஓகேங்களா? ப்ளே பண்ணோம்னா ப்ளே ஆகும். இது வந்து ஸ்பீடு மோஷன், நான் வந்து ரீசெட் கொடுத்துட்டு ஸ்லோ மோஷனில் ஒரு கொடுத்துட்டோம்னா ஸ்லோவாக வந்து ப்ளே ஆகும். ஓகேங்களா? ரீசெட் கொடுத்துட்றேன். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மோஷன் ஸ்லோ மோஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதிலேருந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நம்ம வந்து ட்ராக்கில் வந்து ஒரு வீடியோ, ஒரு இமேஜ், ஒரு ஆடியோ இருக்குது, மீடியா ஃபைல் இருக்குது. வீடியோஸ் மட்டும் கிளிக் பண்ணால் வீடியோஸ் மட்டும் காட்டும், மியூசிக் மட்டும் கிளிக் பண்ணால் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா நிறையா மியூசிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணது நினைக்கிறேன். பிக்சரில் ஒரே ஒரு பிக்சர் இருக்குது, மியூசிக் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய மியூசிக் கொடுத்துருக்குறாங்க, இதில் இருக்கிற மியூசிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்சிஷனில் போனோம்னா வீடியோக்கு உண்டான ட்ரான்சிஷன்ஸ் இருக்கும் இதில்.
இந்த ட்ரான்சிஷன்லாம் எப்படி அப்ளை ஆகுதுன்றதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரான்சிஷனாக வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்சிஷன் ட்ராக் பண்ணி அந்த ரெண்டு வீடியோவுக்கு நடுவில் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணோம்னா தான் அந்த ட்ரான்சிஷன் வந்து அப்ளை ஆகும். இந்த ட்ரான்சிஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரான்சிஷன் நம்ம ஒரு வீடியோவுக்கு இன்னொரு வீடியோவுக்கு ட்ரான்சிஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி கிளிப்புக்கும் அதாவது டெக்ஸ்ட்டுக்கும் டேக் ட்ரான்சிஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டியில் டியூரேஷனை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓவர்லேப்பு, பர்ஃபெக்ட்டு இல்லைனா போஸ்டிஃபைன்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரீசெட் கொடுத்துட்றேன். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரான்சிஷனை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்த ட்ரான்சிஷனை வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ட்ரான்சிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிறைய ட்ரான்சிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 97 ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சைபர் லிங்க் பவர் டைரக்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதிலலாம் பார்த்திங்கன்னா 400-500 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது ஃப்ரீ தானே, ஃப்ரீயில் 97 ட்ரான்சிஷன் கொடுத்துருக்குறதே பெரிய விஷயம். அட்வான்ஸ்டு டயக்னாஸ்டிக் அரேஸ்ன்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற எல்லா ட்ரான்சிஷனும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ரான்சிஷனை வந்து நான் இதுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது ட்ரான்சிஷனை வந்து ட்ரான்சிஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக இருக்குது. ட்ரான்சிஷன்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கான டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ட்ரான்சிஷன் மோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. ஸோ சூப்பராக இருக்குது ட்ரான்சிஷன். இந்த ட்ரான்சிஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ். எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் வந்து கலர் மாதிரி கொடுக்கலாம். ஆல் எஃபெக்டில் 47 இருக்குது. ஆர்டிஸ்ட்டு, இது வந்து ஆர்டிஸ்ட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு, ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இதிலே நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. காமன், ஹாலிடே சொல்லிட்டு இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? அது மாதிரி இன்ஸ்டாகிராம், அப்புறம் மோஷன் பிளர், பிளர் ஐக்கா, பிளரும் இருக்குது. ஸோ வந்து பிளரை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. ப்ளூ ஸ்க்ரீன், க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல் டெக்ஸ்ட் டைட்டில்ஸ் பார்த்திங்கன்னா 49 இருக்குது. கேப்ஷனில் 25, க்ரெடிட்டில் 10, டைட்டிலில் 14 இருக்குது. நிறைய விதமான டைல்ஸ் இருக்குது. கேப்ஷனில் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டைட்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே காட்டும். சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி ப்ளே பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஸோ அந்த டைட்டில் அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணோம்னா ஒரு நியூ ட்ராக்கில் அந்த டைட்டில் வந்து வரும். அந்த டைட்டிலை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டைட்டிலுக்கு உண்டான நேம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் அந்த நேமை வந்து நம்ம இங்கேருந்து மாற்றிக்கலாம். மேக் மீடியா லினக்ஸ் வீடியோஸ்னு கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் உண்டான ஃபாண்ட்டு ஃபேமிலி வந்து வேறு மாற்றிக்கலாம். போல்டு, இட்டாலிக் மாற்றி கொடுத்துக்கலாம். கலரு கூட நம்ம இங்கேருந்து வேறு கலர் மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் உண்டான கலர், ஒப்பாசிட்டியை கூட நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கம்மி பண்ணிவிட்டு ப்ளே பண்ணோம்னா ஸோ பாருங்கள் வந்துடுச்சு. இந்த மாதிரி நிறைய விதமான டெக்ஸ்டர்ஸ் அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய விதமானது இருக்குது. ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு இதிலே பார்த்தீங்கன்னா நேம் வந்து மேக் மீடியா. ஸோ பக்கத்தில் இருக்கிறதையும் கிளிக் பண்ணிவிட்டு லேர்னிங் லினக்ஸ்ன்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்றேன். இது வேணலாம், நான் டெலீட்டே பண்ணிக்கிறேன்.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைட்டில்ஸ் வந்து நிறைய விதமான டைட்டில்ஸ் இருக்குது, நீங்கள் ஒன்றுனா ஒன்றுனா உங்களுக்கு தேவையான டைட்டில்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸ் வந்து ஒவ்வொரு பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும். பேக்ரவுண்டுக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து வீடியோவோட எண்டு பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த டைட்டில்ஸ். ஓகேங்க பார்த்தீங்களா? அதுவும் இல்லாமல் டைட்டில்ஸை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டைட்டில்ஸை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டைட்டில்ஸை நம்ம வந்து ப்ரிவ்யூ பேனலில் அதை வந்து மூவ் பண்ணி ரொட்டேட் பண்ணி நம்ம பொசிஷனை கூட மாற்றி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? பொசிஷனை மாற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சரிங்களா? ஸோ பாருங்கள் பொசிஷன் வந்து மாறியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மோஷன்ஸ். மோஷன்ஸில் பார்த்திங்கன்னா நன்ல பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. பென் ஒன்லியில் பார்த்திங்கன்னா பென் டவுன் இருக்குது. பென் டவுன் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காட்டும். பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டியிருக்கு. கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி இந்த மோஷனை கிளிக் பண்ணோம்னா இது கொஞ்சம் வேறு மாதிரி காட்டியிருக்கு. ஓகேங்களா? பாருங்கள் ஜூம் அவுட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஜூம் அவுட் ஆகுதுங்களா? ஜஸ்ட் வந்து அந்த ப்ளஸ் ஐக்கான அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மோஷன்ஸில் இருக்கிற எஃபெக்டோட ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா எமோஜிஸ் இருக்குது. நியூ எமோஜிஸ் இதை வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எமோஜிஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் தேவையானது நம்ம வந்து ட்ராக் பண்ணி எமோஜிஸை போட்டுக்கலாம். ஃபுட்டு பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஃபுட்ஸ் இருக்குது. நேச்சுரல் இருக்குது. நேச்சுரலும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விதமான நேச்சுரல்ஸ். பெட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்தீங்கன்னா ப்ராப்ஸ் இருக்குது. அப்புறம் ட்ராவலுக்கு உண்டான இது இருக்குது. வெப்புக்கு இருக்குது. வெப்பு பார்த்திங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவைப்படும் உங்கள் வீடியோவுக்கு. அதாவது நீங்கள் ஒன்று உங்களோட யூடியூப் வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தேவைப்படும். பாருங்கள் சப்ஸ்கிரைபர் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்குறாங்க. சப்ஸ்கிரைபர் ஒன் அப்புறம் சப்ஸ்கிரைபர் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எந்த சப்ஸ்கிரைபர் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் ஒன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சப்ஸ்கிரைபரை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட வீடியோஸுக்கு. ஓகே, நான் வந்து இந்த இமேஜ் வேண்டாம், இதையும் பார்த்தீங்கன்னா சின்னது பண்ணிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணியாச்சு. ஒரு டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஒரு டைட்டில் ஆட் பண்ணேன். ட்ராக் டூவில் பார்த்தீங்கன்னா எம்டி ட்ராக் டூவில் டைட்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு. இந்த டைட்டில் வந்து சென்ட்ரலில் மூவ் பண்ணிக்கலாம். இந்த டைட்டிலுக்கு உண்டான நேம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு மாற்றிக்கிறேன்.
ஓகேங்களா? ஸோ அந்த டைட்டிலில் வந்து கொஞ்சம் வேறு இடத்துல மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மினி டியூன் மூவி மேக்கரில் பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு எடிட் ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும், ப்ரிவியூ பேனலில் எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்படி ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா பிசி டிவைசஸ் எதுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற பாருங்க, நான் வந்து பிசிக்கு கொடுத்துட்றேன். நேம் பார்த்திங்கன்னா நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார்மெட் பார்த்திங்கன்னா எம்பி ஃபோர் ஏவிஐ எம்ஓவி டபிள்யூஎம்ஏவி எஃப்ஏஎஃப் ஃபோர் கே எம்கேவின்னு இருக்குது. எம்பி ஃபோர்ன்றது பெஸ்ட்டு. சேவ் டூவில் நீங்கள் லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கிங்க. நான் வந்து டிஸ்க்டாப்பில் சூஸ் பண்ணிக்கிறேன். நேம் பார்த்தீங்கன்னா சாம்பிள் ப்ராஜெக்ட்னு கொடுத்துட்றேன். சாம்பிள் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோவோட ரீசொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரைட்டு பார்த்திங்கன்னா 1920x1080 இருக்குது, 180 பிக்சலில் இருக்குது. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 8 செகண்ட். சைஸ் பார்த்தீங்கன்னா 8 MB அப்ராச்மெண்ட்டாக காட்டியிருக்கு. இங்கே செட்டிங்ஸ் போனோம்னா வீடியோவோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பெட்டரில் இருக்குது. பெஸ்ட்டில் கொடுக்கலாம், சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். குட்டில் கொடுக்கலாம், சைஸும் கம்மியாக இருக்கும். குட்டில் கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா சைஸ் பார்த்திங்கன்னா 6.5 MB காட்டிடுச்சு. வீடியோட குவாலிட்டி நல்லாயிருக்கும், சைஸும் கம்மியாக இருக்கணும்னா குட்டில் கொடுத்துருங்க. பிட்ரேட் பார்த்திங்கன்னா 2000 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 2.14 MB சைஸ் வந்து கம்மியாகிடுச்சு. இது மாதிரி கொடுத்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும், சைஸும் கம்மியாக இருக்கும். எல்லாம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். யுவர் மூவி இஸ் டன்னு வந்துச்சு. க்ளோஸ் கொடுத்துட்டு என்னோடய டிஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் ப்ராஜெக்ட்ன்னு இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணி என்னோடய விஎல்சி மீடியா பிளேயரில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், சாரி, ஓகேங்களா? பாருங்கள் சப்ஸ்கிரைபர் பட்டன், பாருங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் பட்டன், லைக்கு சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபர் பட்டன் மேலே டைட்டில். ஓகேங்களா? எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா? எல்லாமே வந்துருச்சு. ஸோ சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ எடிட்டர். இது உங்களோட யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. ப்ரீமியர் ப்ரோ, ஃபில்மோரா, ஒண்டர் ஷேர், ஃபில்மோரா, மோவா வீடியோ எடிட்டர், சைபர் லிங்க், விஎஸ்டிசி, ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதுலே இந்த மினி டூல் மூவி மேக்கர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். என்னன்னா இதில் வந்து இந்த ட்ராக் ஹைட் பண்ணுறது, அன்ஹைட் பண்ணுறது, லாக் பண்ணுறது, க்ரீன் ஸ்கின் ரிமூவ் பண்ணுறது, ஆடியோவுக்கு தேவையான ஆடியோ எடிட்டிங் அந்த ஆப்ஷன் மட்டும் இதுதான் இல்லை இதில். ஓகேங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூபுக்கு வீடியோ எடிட்டுக்கு தேவையான ட்ரான்சிஷன்ஸ், டெக்ஸ்ட், டைட்டில் அனிமேஷன்ஸ், அப்புறம் எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் பட்டன் சொல்லிட்டு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோ நம்ம எடிட் பண்ணோம்னா அதுக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மினி டூல் மூவி மேக்கரில் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் சொல்கிறேன் இது வந்து உங்கள் யூடியூபர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ எடிட்டர் மினி டூல் மூவி மேக்கர். 100% ஃப்ரீ, நோ வாட்டர் மார்க். வாட்டர் மார்க்கே கிடையாது இந்த மினி டூல் மூவி மேக்கர், 100% ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லைஃப் டைமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மினி டூல் மூவி மேக்கரை. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மினி டூல் மூவி மேக்கரான வீடியோ எடிட்டரை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிங்க பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.